எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நெஞ்சில் சளி கட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சளி பிடிக்கிறதுனாலயோ ஆஸ்துமானாலேயோ நீண்ட நாட்களாக வேற நோய்களால் பாதிக்கப்பட்டோ சளி உள்ளார கட்டிக்கிட்டே இருக்கும், வெளியே வர மாதிரியே தெரியாது. நம்ம இரும்புனாலும் அந்த சளி வெளியே வர மாதிரியே இருக்காது. அதனால இன்னைக்கான வீடியோவில் எப்படி இரும்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஸோ இதுவே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த எக்ஸசைஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஃபிசியோதெரபிஸ்ட் ஃப்ரெண்டு டாக்டர் கார்த்திக்குக்கே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இப்போ நான் காட்டுறேன். எப்படி இரும்பணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நுரையீரலோட அமைப்பே வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்க. நம்ம நுரையீரலோட அமைப்பு அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கு. பொதுவாக இங்கே வந்து ஒரு பெரிய விண்டு பைப் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று குழாய் இங்கே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த காற்று குழாய் இங்கே பிரிஞ்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன காற்று குழாய்களாக நல்லா பிரியும். நம்ம நுரையீரலுக்குள்ளார சின்ன சின்னதாக பிரியும். ஸோ ஆக சளி அப்படிங்கிறது பொதுவாக என்ன ஆகுதுன்னா, இந்த சின்ன காற்று குழாய்களில் போய் அடைச்சிக்குது. ஸோ இந்த சின்ன காற்று குழாய்களெல்லாம் இப்படி சளி இங்கங்கே அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த சளி வந்து இந்த இடத்த விட்டு வெளியே வந்து இங்கே சென்டருக்கு வரணும். இந்த நடு சென்டருக்கு வந்தால் அதுக்கப்புறம் சளி வெளியே வரத்துக்கு வசதியாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம அந்த சளியை சென்டருக்கு கொண்டு வந்து இந்த நடுப்பகுதிக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம சரியான முறையில் இரும்பும்போது கண்டிப்பாக இந்த சளி வந்து வெளியே வரும், நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்லித்தரேன். ஸோ எப்படி இரும்புங்கிறதுல முதல் ஸ்டெப் இதுதான். இந்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம நுரையீரலோட கீழ்பகுதிகள் இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கைகளை வச்சுக்கிறோம், கைகளை வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். இந்த அழுத்தம் கொடுத்துக்கிட்டே நம்ம மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுறோம். இந்த மாதிரி 5 வாட்டி மூச்சை இழுத்து விடணும். டீப் பிரீத்திங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டீப் பிரீதிங் பண்ணும்போது என்னோட கைகள் இரண்டுலையும் என்னோட ரிப்பு என்னோட விலாலம்புகள் விரிவடைகிறத என்னால் ஃபீல் பண்ண முடியணும். அந்த அளவுக்கு நம்ம டீப் பிரீதிங் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வயிற்றுப்பகுதி ஃப்ரீயாக முன்னாடி வரணும், பின்னாடி போகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா டீப் பிரீதிங் பண்ணி அதே சமயத்தில் இந்த இடத்துல ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே வந்து டயஃப்ரம் அப்படிங்கிற ஒரு தசை இருக்கு. இந்த தசை வந்து மேல் நோக்கி போகும். அதே மாதிரி நம்மளோட விலா எலும்புகள் ரெண்டு சைடு இருக்கு. இந்த விலா எலும்புகளும் அழுத்தத்தை இப்படி கொடுக்கும். ஸோ விலா எலும்புகள் அழுத்தத்தை இந்த சைடு கொடுக்குது. டயஃப்ரம் அழுத்தத்தை இப்படி மேல் நோக்கி கொடுக்குது. ஸோ இந்த அழுத்தங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, நம்மளோட சளியை வந்து இந்த நடுப்பகுதிக்கு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கையை வச்சுட்டோம்னா நம்ம டீப் பிரீதிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கை முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னொரு கையை விலா எலும்பு சைடு வச்சுக்கிட்டு, ஸோ நம்ம வயிற்று பகுதி முன்னே வருதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம விலா எலும்புகள் நல்லா மூவ் ஆகுதா நகருதா அப்படிங்கிறதையும் வலது கையால் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டீப் பிரீத்திங் நல்லா ஆழமான மூச்சு இழுக்கலாம். இந்த முதல் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முறை இருக்கு. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம நல்லா மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம மூச்சு இழுத்து இந்த தண்ணிக்குள்ளார நம்ம இந்த பபுள்ஸை வெளியே விடும்போது வேகமாக வெளியே விட மாட்டோம். சீரான முறையில் நம்ம நுரையீரலில் இருந்து இந்த காற்று வெளியே போகும். ஸோ இந்த மாதிரி 5 வாட்டி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சளி நடுப்பகுதிக்கு வந்திருக்கும். அடுத்து இரண்டாவது ஸ்டெப். இந்த இரண்டாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பாதி மூச்சை மட்டும் நம்ம உள்ளே எழுத்துக்கணும், மீதி மூச்சை வந்து நல்ல வாயை திறந்து சத்தமாக எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் வெளியே விடணும். அந்த வெளியே விடுற மூச்சை இது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். என்னைய அறியாமல் குனிகிறேன், முடிஞ்சளவு நேராக உட்காந்துட்டே பண்ணுங்க. சளி பிடிச்சிருக்கு எனக்கு, உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. பட் இரும்னா அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி 5 வாட்டி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சளி நல்லாவே ஒரு சென்டருக்கு வந்திருக்கும். இப்போ மூணாவது ஸ்டெப்பில் பாத்ரூமுக்கு போயிட்டு நீங்கள் இரும்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற சளி கண்டிப்பாக வெளியே வரும். ஏன்னா நீங்கள் வந்து சளி வந்து நடுப்பகுதிக்கு கொண்டு வந்துட்டீங்க. அதனால் இப்போ நீங்கள் இரும்பும்போது சளி வெளியே வரும். ஈவன் நீங்கள் பாதி ரெண்டாவது ஸ்டெப்லேயே கூட சளி வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பாத்ரூம் பக்கம் ரெடியாக இருந்துக்கோங்க. சப்போஸ் சளி வந்துச்சுன்னா போய் துப்பிட்டு வந்துடுங்க, துப்பிட்டு வந்து பண்ணுங்கள். ஏன்னா அடிக்கடி நம்ம சளி வந்து வெளியே வரும்போது அதை துப்ப முடியாமல் நம்ம முழுங்கிடுறோம். அது நம்மளுக்கு நல்லது கிடையாது. முடிஞ்சளவு அதை வந்து கரெக்டாக வந்து வாஷ்மிஷினில் துப்பணும். அதுக்குன்னு வெளியிடத்துலலாம் துப்பக்கூடாது. அதுதான் நம்ம நாட்டில் ஏற்படுற சுகாதார
சுகாதார கேடுக்கு பாதி காரணமாக மாறிடுது. கரெக்டாக டாய்லெட்லேயோ பாத்ரூம்லையோ இல்லைனா கையில் டிஷ்யூ பேப்பர், ட்ராவலில் இருக்கிறீங்கன்னா கையில் எப்போவுமே டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கணும். டிஷ்யூ பேப்பரில் துப்பி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த டிஷ்யூ பேப்பரை ப்ராப்பராக டஸ்ட்பினில் எரிச்சிடணும். இப்படி நம்ம வெளியிடத்துல கண்ட இடத்துல துப்பும் போது அந்த கிருமிகள் திருப்பி நம்மளுக்கே தான், நம்ம குழந்தைங்களுக்கு, நம்மளை நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கே திருப்பி அந்த கிருமிகள் வந்து சளி ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்படி கண்ட இடத்துல நம்ம சளியை துப்ப மாட்டோம். ஸோ இந்த இருமல் முறை உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இருமி சளி வராமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.